சிந்தாதிரிப்பேட்டை உள்பட சென்னையில் மூன்று மின்வாரி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு. 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல், முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக தகவல். திரையரங்களை மீண்டும் திறக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியீடு. தனிமனித இடைவெளி, பார்வையாளர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் என்று அரசு உத்தரவு. ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் மேலும் இருவர் பலி, பணத்தை இழந்த கோவை இளைஞர்கள் தற்கொலை. தீபாவளியையொட்டி 14,700 சிறப்பு பேருந்துகள் இயக்கம், கடந்த ஆண்டை விட குறைவாகவே இயக்கப்படுவதாக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி. மருத்துவ கலந்தாய்வுக்கு இன்று முதல் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளை திறக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு, ஜனவரி இறுதியில் திறக்கலாம் என்று தமிழக அரசுக்கு யோசனை. பாஜகவின் வேல் யாத்திரையை நவம்பர் 6ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தொடங்கி வைக்கிறார். பழனியில் 15ஆம் தேதி நடைபெறும் யாத்திரையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்பு. பீகார் 2ஆம் கட்ட தேர்தலில் பெரிதும் ஆர்வம் காட்டாத வாக்காளர்கள், 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதல்வர் நிதிஷ்குமார் மீது வெங்காயம் வீச்சு. ध्यान मत दीजिए, आप समझ सकते हैं।